அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் ஸ்டைல் ரெசிபி ஏன்னா இது வீட்டிலேயே சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சோளமாவு கடலை மாவு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தேவைக்கற்பு உப்பு நான் இன்றைக்கி இது செய்கிறதுக்கு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி இந்த சைஸ்க்கு வர மாதிரி எல்லா பீஸும் போட்டிருக்கிறேன் கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பூ இருந்துச்சுன்னா ஒரு படிய அளவுக்கு அந்த பீசஸ்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க விடணும் லைட்டாக கொதி வரும்போது நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளரில் அதை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அதில் போட்டு எடுக்கணும் இது எதுக்காக பண்ணுறோன்னா காலிஃப்ளவரில் இருக்கிற பூச்சியை எடுக்கிறதுக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்காகவும் பண்ணுறோம் காலிஃப்ளவர் அரை வேக்காடு வரவிலை ஹாஃப் குப்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வெந்நிலை போட்டிருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதில் போட வேண்டாம் ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் இன்னொரு வாட்டி நம்ம பொறிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி வெந்நிலை போடாமல் டேரக்டாக நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நரிச்சு நறுச்சுன்னு வேகாத மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு வெந்நிலை போட்டு ஹாஃப் குப்டாக ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டி உலர விடுங்க தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆக்கிடணும் இல்லைனா மாவு சேர்க்கும் போது அதுலேயே நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி விட்டுரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க இந்த மாவில் போடுறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் அதுக்கு வந்து நான் ஒரு பத்து ஸ்பூனும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம் அரை கப்பு மாவு போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மாவு கூட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதோட கொஞ்சம் தின்னாக நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ அது கூட வந்து நம்ம ஹாஃப் குக்க்டாக வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா நான் பேட்ச் பேட்சாக தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவு ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நம்ம சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் அம்மா யூஷுவலாக ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து போடுவாங்க இது எதுக்காக போடுவாங்கன்னா புது எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா கடல் எண்ணெயெல்லாம் ஊற்றும் போது அது பொங்கி பொங்கி வரும் இந்த மாதிரி புளி போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த எண்ணெயில் இருக்கிற அழுக்கையும் அந்த புளி உறிஞ்சி எடுத்துரும் ப்ளஸ் எண்ணெய் நம்ம சூடாயிடுச்சானும் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பொங்குறதும் வந்து நடக்காது எண்ணெய் சூடானதும் நம்ம மாவில் கிளரி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் ஈவனாக குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்க வேணாம் ஏன்னா சட்டுன்னு கலர் மாறிடும் ஆனால் ஃபுல்லாக வெந்திருக்காது ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் வெந்ததும் பொறிச்சு எடுங்க நல்லா பொறிஞ்சதும் கலர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா முறுமுறுன்னும் வரும் நீங்கள் லாஸ்ட் பேட்ச் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில போட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பில நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் கடைசியாக போட்டுவிடுங்க ஏன்னா கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் படபடன்னு பொரியும் அதனால் லாஸ்ட்டாக நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கோங்க வீட்டிலையே சுலபமாக செய்யக்கூடிய கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதை நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் கூடனாலும் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் சர்வ் பண்ணலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ